டைட்டில் பார்த்த உடனே நீங்க லைட்டா ஸ்மைல் பண்ணிருப்பீங்களே, என்னடா இவன் சரியான லூசா இருப்பான் போல் இருக்கே அப்படின்லாம் கூட யோசிச்சிருப்பீங்க. ஓகே, இதெல்லாம் யோசிச்சிங்க சரிதாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. இந்த டைட்டில் பார்த்த எல்லாருக்குமே இப்படி தான் யோசிக்க தோணும். ஆனா சமீபத்தில் நியூஸ் எல்லாமே வந்துட்டு இப்படி தானே இருந்து வந்துட்டு இருக்கு. ஜெயலலிதாவோட உண்மையான உடல் புதைக்கப்படவே இல்லை அப்படின்னும், ஜெயலலிதா உயிரோடு தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னும், அவங்க லண்டன்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் வந்துட்டு பல செய்திகள் இப்போ வெளியே வந்துகிட்டே இருக்கு. மேலும் அதுக்கு சிசிடிவி ஆதாரங்கள்லாம் கூட வந்துட்டு இப்போ நம்ம எல்லாமே பார்த்து வந்துட்டு இருக்கோங்க. இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்க நிலைமையில நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்க முன்னாடி நிப்பாட்டுறதுக்கு விரும்புறேன். அதாவது நம்மளுடைய ஜெயலலிதா இறந்தப்ப நம்ம அவங்களை என்ன சொல்லியிருந்தோம், நம்ம தமிழ்நாட்டோட இரும்பு மனுஷி அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லை, அவங்களோட எதிரிகளை வந்துட்டு நேருக்கு நேராக நின்று எதிர்த்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இவங்களோட எதிரிகளுக்கே வந்துட்டு இவங்க சிம்ம சொப்பனமாக விளங்கினாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இவங்க தான் வந்துட்டு தமிழ்நாட்டோட தைரியமான பெண் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படி தைரியமான பெண், அப்படி இரும்பு மனுஷியா இருக்கவங்க யாருக்கு பயந்துங்க ஒழிஞ்சு வாழணும்? அவங்க உயிரோட இருந்தாங்கன்னா அப்படி ஒழிஞ்சு வாழ்றத விட நான் சாகதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் தாங்க இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை வந்துட்டு நம்ம லண்டன்ல இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்றதுலாம் ரொம்ப பெரிய தப்புங்க. உண்மையிலே ஜெயலலிதா உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்க யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் எதுக்காகவும் பயந்து ஒளிஞ்சு வாழவே மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் அவங்க எதிர்த்து நின்று தான் பழக்கம். அதனால வந்துட்டு ஜெயலலிதா இந்த லண்டன்ல இருக்காங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய பேப்பர்ஸ்லாம் கூட நான் பார்த்துருந்தேன், ஜெயலலிதா உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்துட்டு உண்மையா பொய்யா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த நியூஸ் வந்துட்டு கொஞ்சம் ஜெயலலிதா அம்மாவை வந்துட்டு பாதிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் லைக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பிடிக்கலாம் தைரியமாக டிஸ்லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கூட பண்ண வேண்டாம். என் கருத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.